ஓகே, இன்றைக்கி அந்த போயம் பார்த்துடலாம். ஸ்டெல்லா மேம் அன்னைக்கு நடத்திருந்தாங்களே. சோனட் 7, ஹவு சூன் ஹேத் டைம் த செப்டல் தீஃப் ஆஃப் யூத் பை ஜான் மில்டன். இந்த இடத்துல ஹேத்துங்கிறது வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, ஹேவ் தான் மென்ஷன் பண்ணுது, HAVE, அந்த ஹேவ் தான் மென்ஷன் பண்ணுது. அந்த காலத்தில் வந்து நிறைய வார்த்தைகள் அப்படி தான் இருந்துச்சு. அது வந்து ஒரு ஆர்காயிக் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஹேவ் அ ஹேத்துன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க, டூ அ டோத்துன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. அதனால் அந்த மாதிரி இதுவும் ஒரு ஆர்காயிக் வேர்ட், ஹேத்துன்றது ஹேவ் தான். ஸோ போயம்குள்ளே போகலாம். ஹவு சூன் ஹேத் டைம் த சப்டில் தீஃப் ஆஃப் யூத். இந்த இடத்துல ஹேவ்னு சொன்னதுனால ஹவு சூன் ஹேவ் டைம் த சப்டில் தீஃப் ஆஃப் யூத், அதாவது எவ்வளோ சீக்கிரமாக இந்த டைம், இந்த டைம் வந்து இந்த இடத்துல ஒரு தீஃபாக மென்ஷன் பண்ணுறார் ஜான் ரைடன். ஜான் மில்டன் வந்து ஒரு தீஃபாக மென்ஷன் பண்ணுற டைமை, ஏன்னா அவருடைய லைஃப்பை வந்து டைம் திருடிட்டு போயிடுச்சான். அதை பற்றி தான் இந்த போயம் ஃபுல்லாக சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு, தீஃப் ஆஃப் யூத்துன்னு சொல்லிட்டு. அவருடைய இளமை காலமும் அவருடைய லைஃப்பு எல்லாத்தையுமே டைம் வந்து திருடிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஹவு சூன் ஹாவ் டைம் சப்டில் தீஃப் ஆஃப் யூத், எவ்வளோ சீக்கிரமாக இந்த டைம், பாழாக போன டைம், திருடனுடைய திருடன் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டோலன் ஹிஸ் விங் மை 3 & 20th year. அதோடைய விங்ஸில், அந்த டைமோடைய விங்ஸில் என்னுடைய 23 இயர்ஸை திருடிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். யார்? டைம். அவருடைய 23 வயசை அந்த டைமோடைய ரக்கையில் திருடிட்டு போயிடுச்சான் அப்படி சொல்கிறாரு. மை ஹாஸ்டிங் டேஸ் ஃப்ளை ஆன் வித் ஃபுல் கேரியர். இந்த இடத்துல ஹாஸ்டிங்ன்றதுக்கு மீனிங் வந்து பாஸ்ட். ஸோ ஹாஸ்டிங் டேஸ்னா பாஸ்ட் டேஸ். மை ஹாஸ்டிங் டேஸ் ஃப்ளை ஆன் வித் ஃபுல் கேரியர். என்னுடைய பாஸ்ட் லைஃப் ஒன்றுமே இல்லாமல் பறந்து போயிடுச்சு. இப்போ கேரியர் அப்படின்னா நம்மளாம் எதை மென்ஷன் பண்ணுவோம், நம்மளுடைய ஜாபை மென்ஷன் பண்ணுவோம், நம்மளோட என்ன ஒர்க் பண்ணுறோன்றதை மென்ஷன் பண்ணுவோம். அப்போத்தைக்கு அவருடைய கேரியர் வந்து ஒன்றுமே இல்லை. அதுதான் இங்கே கேரியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து ஒன்றுமே இல்லாமல் பறந்து போயிடுச்சு. என்னுடைய பாஸ்ட் டேஸ் வந்து ஒன்றுமே இல்லாமல் பறந்து போயிடுச்சு. அதுதான் என்னுடைய கேரியராக பறந்து போகிற, ஒன்றுமே இல்லாமல் பறந்து போகிறது தான் என்னுடைய கேரியராக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வர்றாரு. பட் மை லேட் ஸ்ப்ரிங் நோ பட்ஸ் ஆர் பிளாசம் ஷூத். பட் மை லேட் ஸ்ப்ரிங், லேட் ஸ்ப்ரிங் அப்படின்னா அவருடைய இளமை காலத்தின் விளிம்பில், அவர் அதாவது அவருடைய இளமை காலம் முடிஞ்சு ஒரு மெச்சோர்டான ஒரு ஸ்டேஜுக்கு போக போகிறாரு. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் அந்த இளமை காலம் முடிகிற அந்த விளிம்புலையும் இருக்கார் இப்போ. பட் மை லேட் ஸ்ப்ரிங் நோ பட் நோ பிளாசம் ஷூத். ஷூத் அப்படின்னா டு டிஸ்பிளே, அதாவது என்னுடைய யூத், எண்ட் ஆஃப் மை யூத்தில் காட்டுறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இதுதான் நான் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி எனக்குன்னு ஒன்றும் இல்லை. இதுதான் நானுன்றதுக்கு ஒரு அடையாளமாக நான் காட்டுறதுக்கு எதுவுமே இப்போ வரைக்கும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பெர்ஹாப்ஸ் மை செம்பிளன்ஸ் மை டிசீவ் த ட்ரூத். இந்த இடத்துல செம்பிளன்ஸ் அப்படின்னா ரிசம்பிளன்ஸ். என்ன தான் எனக்கு லேட் ஸ்ப்ரிங் அந்த எண்ட் ஆஃப் மை யூத் அந்த லைஃப்பில் வந்துட்டாலும், வெளியில் பார்க்குறவங்களுக்கு நான் வந்து இன்னும் ஒரு சின்ன பையன் மாதிரி, ஒரு இளமையான காலத்தில் இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. பெர்ஹாப்ஸ் மை ரிசம்பிளன்ஸ் மை டிசீவ் த ட்ரூத். டிசீவ்னா மறைக்கிறது, அதாவது உண்மையை மறைச்சி. என்னுடைய உண்மைன்ற உண்மையான என்னுடைய ஏஜ் வந்து இளமையை தாண்டி போச்சு. ஆனால் அந்த உண்மையை மறைச்சி இன்னமும் நான் வந்து வெளியில் இளமையாக எல்லாருக்கும் தெரிஞ்சிகிட்டு இருக்கேன். இளமை இந்த சென்ஸ் நான் இன்னும் சின்ன பையனாக எல்லார் பார்வைக்கும் தெரிகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்குறவங்களுக்கு என்னுடைய தோற்றம் உண்மையை மறைச்சி இன்னும் இளமையாக இருக்கிற மாதிரி காட்டுது அப்படின்னு சொல்கிறார். தட் ஐ டு மேன்ஹுட் ஆம் அரைவ்ட் ஸோ நியர், அதாவது எனக்கும் மேன்ஹுட் கிட்ட நெருங்கிடுச்சு. மேன்ஹுட் அப்படின்னா அந்த இளமை காலம், இளமை பருவம் தாண்டி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த அரவுண்ட் ஒரு 35 இல்லை ஒரு 30க்கு மேலேன்னு வச்சுக்கோயேன். 30 வரைக்கும் தான் 29 வரைக்கும் தான் நம்ம வந்து ஒரு இளமைன்னு இது வரைக்கும் கன்சிடர் பண்ணுறோம். ஆஃப்டர் 30 வந்து நம்ம இளமைன்னு சொல்கிறது கிடையாது யாரையும். ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம், அந்த ரேஞ்சில் நீ கணக்கு வச்சுக்கோயேன். எனக்கும் வந்து மேன்ஹுட் வந்துடுச்சு. அதாவது ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, என்னுடைய ரிசம்பிளன்ஸ் வந்து வெளியில் வந்து இன்னும் சின்ன பையன் மாதிரி தெரியுது, ஆனால் எனக்குள்ளே வந்து மேன்ஹுட் எனக்கும் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இன்வார்ட் ரைப்னஸ் டோத் மச் லெஸ் அப்பியர். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டோத்துன்றது டூ, இது வந்து ஒரு ஆர்காயிக் வேர்டு. அண்ட் இன்வார்ட் ரைப்னஸ் டோத் மச் லெஸ் அப்பியர், உள்ளுக்குள்ளே எனக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. அதாவது நான் ஒன்றுமே இல்லாமல்
எனக்கு காட்டுறதுக்கு 23 வயசு ஆயிடுச்சு, எனக்கு காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை அப்படின்னாலும் எனக்குன்னு எனக்குள்ளே ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, நான் வந்து மெச்சோர் ஆகிட்டேன், ஆனால் அது வெளியில் யாருக்கும் தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இன்வார்ட் ரைப்னஸ் எனக்குள்ளே இருக்குது, மச் லெஸ் அப்பியர், வெளியில் யாருக்கும் தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. தட் சம் மோர் டைம்லி ஹாப்பி ஸ்பிரிட்ஸ் என்ட்ரூத். இந்த இடத்துல அவர் வந்து இந்த லைனில் அவர் லைட்டாக பொறாமப்படுறத வெளிப்படுத்துது, பொறாமப்படுற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னால் வந்து எனக்கு பொட்டென்ஷியல் இருந்தும் என்னால் காட்டுறதுக்குன்னு எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை, ஏன்னா நான் எதுவுமே இது வரைக்கும் என் லைஃப்பில் செய்யலை. ஆனால் சில பேர் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக அந்தந்த டைமில் அவங்களுடைய லைஃப்பில் செய்கிறாங்க, அது வந்து வெளியில் எல்லாருக்கும் தெரியுது. அதாவது எனக்கு உள்ளே வந்து மெச்சூரிட்டி இருக்குது, எனக்குள்ளே பொட்டென்ஷியல் இருக்குது, மெச்சூரிட்டி இருக்குது, ஆனால் அது வெளியில் தெரியல, ஏன்னா நான் வந்து அந்தந்த டைமில் எதையும் கரெக்டாக செய்யலை. ஆனால் சில பேர் வந்து அவங்களுடைய வேலைகளை அந்தந்த டைமில் கரெக்டாக செஞ்சிட்டாங்க, அதனால் அவங்க அவங்க வந்து வெளியில் எல்லார் கண்லேயும் அவங்க தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு ஜெலசியாக தான் சொல்லியிருக்காரு இந்த லைனை. எட் பி இட் லெஸ் ஆர் மோர் ஆர் சூன் ஆர் ஸ்லோ. இதோட வந்து என்ன சொல்கிறது, 8 லைன்ஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, இதோட வந்து 8 லைன் முடியுது. இது வரைக்கும் ஒரு கண்டினியூவேஷன், இது கீழே வந்து 7 லைன் வந்து ஒரு நியூ கண்டினியூவேஷன், ஒரு நியூ ஸ்டான்ஸா மாதிரின்னு வச்சுக்கோங்க. எட் பி இட் லெஸ் ஆர் மோர் ஆர் சூன் ஆர் ஸ்லோ. கம்மியாவோ அதிகமாகவோ, சீக்கிரமாகவோ பொறுமையாவோ, இந்த லைனில் தான் சொல்ல வர்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, கம்மியாகவோ அதிகமாகவோ சீக்கிரமாகவோ பொறுமையாகவோ, இட் ஷேல் பி ஸ்டில் இட் ஸ்ட்ரிக்டஸ்ட் மெஷர் ஈவன். எனக்காக ஸ்ட்ரிக்டான மெஷரில் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த இடத்துல எதை சொல்கிறாரு அப்படின்னா, விதியை குறிப்பிடுறாரு. அந்த விதி வந்து எனக்குன்னு ஒரு மெஷர், இதுதான்ப்பா அவன் லைஃப் அப்படின்ட்டு முன்னாடியே நம்ம ஜான் சார் அடிக்கடி சொல்லுவார்ல, எவ்ரி திங் இஸ் ப்ரீ ரிட்டன், தெர் இஸ் நத்திங் டு பி ரீ ரிட்டன். இது எல்லாமே ப்ரீ ரிட்டன், முன்னாடியே எழுதப்பட்டது, நம்மளால் எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்லுவார்ல. அந்த மாதிரி எனக்காக ஆல்ரெடி ஸ்ட்ரிக்டாக இதுதான் நீ உன் லைஃப்பில் பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி மெஷர் பண்ணி அந்த விதி வச்சுருக்கு. அது நான் லைஃப்பில் என்ன பண்ணணுன்ட்டு ஒன்று வச்சுருக்கு. அது வந்து கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். அது வந்து எனக்கு இப்போவே சீக்கிரமாகவும் நடக்கலாம், இல்லை இன்னும் லேட்டாகி எனக்கு வயசானதுக்கப்புறம் பொறுமையாகவும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரெண்டு லைனில். டு தட் சேம் லாட் ஹவர் மீன் ஆர் ஹை, அதே மாதிரி அது நடக்கும். எப்படி லைஃப்பில் என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி அது கண்டிப்பாக நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும், அது குறைஞ்ச அளவுலேயோ பெரிய அளவுலேயோ இருக்கும். அது வந்து முன்ன இங்கே சொல்லியிருந்தார்ல, கம்மியாகவோ அதிகமாகவோ இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே குறைச்சலாவோ பெருசாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். டுவர்ட்ஸ் விச் டைம்ஸ் லீட்ஸ் டு மீ அண்ட் த வில் ஆஃப் ஹெவன். அதாவது என்ன சொன்னார் இங்கே இந்த லைனில் சொன்னார்ல, எனக்குன்னு ஒன்று லைஃப்பில் நடக்க போகுது, கண்டிப்பாக நடக்கும், அது கொஞ்சம் குறைஞ்ச அளவுலையும் இருக்கலாம் பெரிய அளவுலையும் இருக்கலாம், ஆனால் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி தான் என்னை டைம் வந்து இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார். டுவர்ட்ஸ் விச் டைம் லீட்ஸ் மீ அண்ட் த வில் ஆஃப் ஹெவன், எல்லாமே அந்த கடவுளின் அப்படின்னு சொல்லி இந்த லைனில் முடிச்சுட்டு அடுத்த லைனில் என்ன சொல்கிறாருன்னா, ஆல் ஈஸ் இஃப் ஐ ஹாவ் கிரேஸ் டு யூஸ் இட் ஸோ. அதாவது அதை நோக்கி தான் அந்த டைம் வந்து என்னை இப்போ கூட்டிகிட்டு போயின்னு இருக்குது, அது எல்லாமே இந்த கடவுளின் செயல் தான் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் சொல்லுவாங்களே இந்த டயலாக்லாம், எல்லாம் சித்தனின் விளையாட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்தமாரி இது எல்லாமே ஒரு கடவுளின் செயல் தான் அப்படின்னு சொல்கிறார். இஃப் ஐ ஹாவ் கிரேஸ் டு யூஸ் இட் ஸோ, சப்போஸ் எனக்கு கடவுளுடைய கருணை, கிரேஸு இந்த இடத்துல கிரேஸ் அப்படின்னா கருணைன்னு அர்த்தம், சப்போஸ் எனக்கு காடோடைய பிளெஸ்ஸிங்ஸ் அந்த கருணை இருந்துச்சுன்னா அதை நான் சூப்பராக செய்வேன். புரியுதா, எனக்குன்னு லைஃப்பில் வந்து மெஷர் பண்ணி இதுதான் உனக்கு அப்படின்னு ஒன்று விதி வச்சுருக்கு, அது வந்து கண்டிப்பாக நடக்கும், அது பெரிய அளவுலேயும் நடக்கலாம் குறைஞ்ச அளவுலேயும் நடக்கலாம், அது ஆனால் கண்டிப்பாக நடக்கும், அதை நோக்கி தான் இப்போ வந்து லைஃப் என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. சப்போஸ் எனக்கு வந்து அந்த கடவுளோட கருணை இருந்துச்சுன்னா நான் செய்ய போகிறத சூப்பராக செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். ஆஸ் ஈவன் இன் மை கிரேட் டாஸ்க் மாஸ்டர்ஸ் ஐ, அதுவும் காடோட நேரடியான பார்வையில். புரியுதா, ஏன்னா நீ இங்கே இடத்துல இந்த இடத்துல ஏன் நேரடியான பார்வைன்னு சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல கடவுளுடைய கருணைன்னு குறிப்பிட்டிருக்காருல, கடவுளோட கருணை எப்போ நமக்கு வரும், கடவுள் வந்து நமக்கு நேரடியான பார்வை, நம் அவருடைய நேரடியான பார்வை நம்ம மேலே வைக்கிறப்போ தான் அந்த கருணை வந்து நமக்கு கிடைக்கும், அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே குறிப்பிடுறார். ஆஸ் எவர் இன் மை கிரேட் டாஸ்க் மாஸ்டர்ஸ் ஐ, இங்கே இடத்துல டாஸ்க் மாஸ்டர் அப்படின்றது வந்து கடவுள்,
எனக்குன்னு டாஸ்க் வச்சு கொடுக்குறாருல, அந்த டாஸ்க் மாஸ்டருடைய நேரடியான பார்வையில் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான் இந்த போயம். இந்த போயம் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 8 லைனு, அதுக்கப்புறமா 1, 2, 3, 4, 5, 6 லைன். இது வந்து ஒரு சோனட் தான். சோனட்டுன்றது 14 லைன் இருக்கும்னு மேம் ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்காங்க, அது உனக்கும் தெரியும். நமக்கு சோனட் அப்படின்னா எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, குவாட்ரைன் குவாட்ரைன் குவாட்ரைன், அப்புறம் ஒரு கப்லெட் இருக்கும். அதாவது குவாட்ரைனா ஃபஸ்ட்டு 4 லைன்ன்றது ஃபஸ்ட்டு குவாட்ரைன், அடுத்த 4 லைன் செகண்ட் குவாட்ரைன், அடுத்த 4 லைனு தேர்ட் குவாட்ரைன் அப்படி இருக்கும்ல. அவன் லாஸ்ட்டு வந்து 2 இருந்துச்சுன்னா அது கப்லெட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த போயம் வந்து பிரிக்கலை. ஏன்னா இது வந்து ஒரு இட்டாலியன் போயம். இட்டாலியன் போயம் இன் த சென்ஸ், இதுக்கு வந்து பேர் என்னன்னு வச்சுருக்காங்கன்னா பெட்ரார்கியன் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரார்கியன் போயம் எல்லாமே இட்டாலியன் போயமாக தான் இருக்கும். அந்த பெட்ரார்கியன் போயம் வந்து இந்த மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்க. இதுமாரி ஃபஸ்ட்டு குவாட்ரைன் குவாட்ரைன் கப்லெட்டாக பிரிக்காமல் 8 லைன், அதுக்கப்புறம் 6 லைனாக தான் பிரிச்சிருப்பாங்க. நான் இங்கே சொன்ன மாதிரி ஆல்ரெடி 8 லைன்ன்றது ஒரு ஸ்டான்ஸா, ஒரு பேரா, அது வரைக்கும் ஒரு கண்டினியூஷனாக ஒரு மீனிங் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதுக்கப்புறம் வேறு ஒன்று ஆரம்பிக்குது இல்லை, வேறு ஒரு கதை ஆரம்பிக்குது. இது வரைக்கும் ஒரு கதை, இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தது இந்த 8 லைனில். இதுக்கு மேலே என் லைஃப்பில் என்ன நடக்கும் நடக்க போகுதுன்றது இந்த 6 லைனில். ஸோ 8, 6ன்ற வகைப்பாடில் பிரிச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 8 லைனை வந்து ஆக்டேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓசிடி, ஆமாம், ஓசிடி விஏஇஎஸ் ஆக்டேவ்ஸ். அடுத்த 6 லைன் வந்து செஸ்டிட்னு சொல்லுவாங்க, SESTIT செஸ்டிட். ஸோ இது வந்து ஒரு பெட்ரார்கியன் போயம், இதை வந்து ஆக்டேவ்ஸ் அண்ட் செஸ்டிட் ஃபார்மில் பிரிச்சுருக்காங்க. அவ்வளோதான்ப்பா இந்த போயம். அப்புறம் இந்த இடத்துல வந்து ஹெவனுன்னு ஒரு வார்த்தை வருதுல, இது வந்து கடவுளை தான் குறிக்குது. ஏன் கடவுளை, இது எப்படி கடவுளை குறிக்குதுன்னா, இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் இல்லை, எல்லாமே அந்த கடவுளின் அப்படின்ற இந்த லைன் முடிக்கிறாருன்னு சொன்னல, அந்த கடவுள் தான் இந்த ஹெவன். அந்த ஹெவனை வந்து கடவுள் மாதிரி சொல்கிறாங்க. பெர்சானிஃபிகேஷன் தான், ஹெவனை வந்து காட் மாதிரி பெர்சானிஃபை பண்ணி காட்டுறாங்க. அது ஒரு போயட்டிக் டிவைஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த போயம். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளு. இந்த நான் சைடில் கொடுத்துருக்கேன்ல இந்த ரெட் கலரில், இதை நான் ஒவ்வொரு போயம்லையும் உனக்கு படித்து பாருன்னு சொல்கிறேன். நீ படிக்கிறியா இல்லையான்னு எனக்கு தெரியல, நீ இதை வந்து தனியாக ஒரு வாட்டி படித்து பாரு, உனக்கு புரியும். இதை இந்த பிளாக்கில் இருக்கிற இந்த போயமை விட்டுரு, தனியாக இந்த ரெட்டில் என்ன நீ தனியாக ஒரு வாட்டி படித்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதுக்கப்புறம் இதை நீ படித்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக புரியும். இன்னும் இப்படி படிச்சுப்பார், எவ்வளோ சீக்கிரமாக டைம் அந்த மைன்யூட் தீஃப் அதோடைய விங்ஸில் என்னுடைய 23 இயர்ஸை ஸ்டீல் பண்ணிக்கிட்டு போயிடுச்சு, என்னுடைய பாஸ்ட் டேஸில் ஒன்றுமே இல்லாமல் பறந்து போயிடுச்சு, எண்ட் ஆஃப் மை யூத்தில் காட்டுறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பட் பார்க்குறவங்களுக்கு என்னுடைய தோற்றம் உண்மையை மறைச்சி இன்னும் இளமையாக இருக்குது, பட் எனக்கு மேன்ஹுட்டே கிட்ட நெருங்கிடுச்சு, உள்ளுக்குள்ளே எனக்குன்னு பொட்டென்ஷியல் இருக்குது, மெச்சூரிட்டி இருக்குது, ஆனால் அது வெளியில் தெரியல. ஆனால் சில, ஏன் வெளியில் தெரியல அப்படின்னா, அந்தந்த வயசில் அந்தந்த டைமில் நான் எதையும் செய்யலை. ஆனால் சில பேர் இருக்காங்க, அந்த சில பேர் அந்தந்த டைமில் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிட்டாங்க, அதனால் அவங்க வந்து வெளியில் தெரிகிறாங்க, எனக்கு வந்து பொறாமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த லைன், கம்மியாகவோ அதிகமாகவோ சீக்கிரமாகவோ பொறுமையாகவோ எனக்காக ஸ்ட்ரிக்டான மெஷரில் லைஃப்பில் இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி அது நடக்கும், அது குறைஞ்ச அளவோ பெரிய அளவோ எனக்கு தெரியாது, அதை நோக்கி ஆனால் டைம் வந்து இப்போ என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு, எல்லாமே அந்த கடவுளின் செயல் தான். சப்போஸ் எனக்கு காடோடைய பிளெஸ்ஸிங்ஸ் நேரடியாக கிடச்சிது அப்படின்னா நான் அதை சூப்பராக செய்வேன், அதுவும் காடோட நேரடியான பார்வையில் இப்படின்னு. இந்த ரெட் லைன் மட்டும் தனியாக படித்து பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னும் புரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு போயம்லையும் நான் கொடுத்துருக்கறதை படிச்சுப்பார், டவுட் இருந்தால் கேளு. ஓகே, இதோட இந்த போயமை முடிச்சுக்கலாம். பாய்.